பெண்களின் வாழ்வில் மிக முக்கியமான விஷயம் கருத்தரிப்பு மற்றும் பிரசவம் ஆகும். இந்த இரண்டில் பிரசவம் என்பது பெண்களின் மறுபிறப்பு எடுக்கும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. பெண்களுக்கு பிரசவம் நடக்கும் அறையில் மருத்துவர்கள் செவிலியர்களும் மட்டுமே இருப்பார்கள். மிகவும் அரிதான இடங்களில்தான் பெண்ணின் கணவரை அனுமதிப்பது வழக்கமாகும். பெண்கள் தங்களது 10 மாத கர்ப்பகாலத்தின் இறுதிக்கட்டத்தை அடையும் பொழுது பிரசவத்திற்கு சில அறிகுறிகள் ஏற்படும். அந்த வகையில் சுகப்பிரசவம் எப்படி நிகழும் என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பிரசவ வலி ஏற்படும் பொழுது அதன் முதற்படியாக பெண்களுக்கு மூச்சு விடுவதில் அதிக சிரமம் ஏற்படும். சில பெண்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக எளிதாக மூச்சு விட முடியும். இந்த அறிகுறி வெளிப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் பெண்ணின் பிறப்புறுப்பில் பிரவுன் நிறத்தில் இரத்த கட்டிகள் வெளிப்படத் தொடங்கும். இந்த இரண்டு அறிகுறிகள் அடுத்தடுத்து ஏற்பட்டாலே பிரசவம் நிகழப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்து தீவிர முதுகுவலி உடம்பில் ஏற்பட துவங்கும். இந்த நேரத்தில் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களை சேர்த்து விடுவது நல்லதாகும். இதன் அடுத்த நிலையாக பெண்களின் பனிக்குடம் உடைந்து பனிக்குட நீர் வெளிப்பட துவங்கும். மேலும் குழந்தை வெளியேறுவதற்கு ஆயத்தமாகும் சூழல் இருப்பதால் வயிற்றில் மற்றும் பிறப்புறுப்பில் வலி மற்றும் பிடிப்புகள் போன்றவை ஏற்படும். இந்த இரண்டு அறிகுறிகளுக்கு பின் கட்டாயம் பிரசவம் நிகழ்ந்தே தீரும். இந்த அறிகுறிகள் பெண்ணின் உடலில் ஏற்பட்டுவிட்டால் பின்பு பிரசவ வலி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில் குழந்தை வெளியே வருவதற்கு ஏற்ற வகையில் எலும்புகள் விரிவடைய மற்றும் பிறப்புறுப்பு விரைவடைய தயாராகும். இந்த வலியின் அடுத்த கட்டமாக பெண்களுக்கு மரண வலி ஏற்படும். அப்பொழுது பிறப்புறுப்பு விரிவடைந்து சிறிது சிறிதாக கிழிய தயாராகும். இந்த பிறப்புறுப்பு கிழிக்கப்படுதல் குழந்தை வெளியே வருவதை பொறுத்து மெதுமெதுவாக நிகழும். ஆரம்ப நிலையில் பெண்ணின் பிறப்புறுப்பு 3 முதல் 5 சென்டிமீட்டர் வரை கிழியும். இந்த சமயத்தில் பெண்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும், மலம் கழிக்க வேண்டும் போன்ற உணர்வு ஏற்படலாம். இந்த உணர்வு எல்லை மீறுவது போல தோன்றினால் உடனே கழிப்பறைக்கு சென்று சிறுநீர் அல்லது மலம் கழித்துவிட்டு திரும்பலாம். இதற்கு மருத்துவர்கள் கண்டிப்பாக ஆலோசனையும் உதவியும் புரிவார்கள். குழந்தையின் தலை பிறப்புறுப்பை லேசாக கிழிக்க தொடங்கிய பின் பெண்களை வயிற்றின் மீது அழுத்தம் கொடுத்து குழந்தையை வெளியேற்ற முயலுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துவார்கள். இவ்வாறு அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது பெண்ணின் பிறப்புறுப்பு 8 முதல் 10 சென்டிமீட்டர் வரை கிழிப்படும். இதுபோல பிறப்புறுப்பு கிழியவில்லை என்றால் மருத்துவர்கள் பிறப்புறுப்பை சிறிது கிழித்து விடுவார்கள். இந்த நிலையில் தாயின் பிறப்புறுப்பை விட்டு குழந்தை வேகமாக வெளியே தலையை விட்டுவிட்டால் பிரச்சனை ஏதுமில்லை. வேகமாக குழந்தையை வெளியே எடுத்து விடலாம். அழுத்தம் கொடுக்கும் பொழுது மயங்கி போய்விடும் பெண்களுக்கு உதவ என பல மருத்துவ முறைகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி மருத்துவர்கள் குழந்தையை வெளியேற்றி விடுவார்கள். குழந்தையை வெளியே எடுத்து சிறிது நேரத்திற்கு பின் தாயையும் சேயையும் சேர்த்து வைத்து இருக்கும் தொப்புள் கொடி அறுக்கப்படும். பின் குழந்தையை தனியே எடுத்து சென்று சுத்தம் செய்வார்கள். அதே நேரத்தில் தாயின் உடலிலிருந்து தண்ணீர் நிரம்பிய நச்சுக்கொடி வெளியே பிரித்து எடுக்கப்படும். பின் வெளிப்பட்ட தொப்புள் கொடியை சரி செய்து தாயின் பிறப்புறுப்பில் ஏற்பட்ட கிழிசலுக்கு தையல் போடப்படும். இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஹார்மோன்கள் தனது வேலையை காட்டத் தொடங்கிவிடும். அதாவது தாய்க்கு மாதவிடா ஏற்படுவதற்கான வேலைகளை தொடங்கிவிடும். அந்த நேரத்தில் ஹார்மோன்கள் மிக முக்கிய விஷயமான தாய்ப்பால் சுரப்பையும் பெண்ணின் உடலில் தொடங்கி வைக்கவும் ஆரம்பித்துவிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.